Hello friends, welcome to Tamil and Rush Academy. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து TNPSC ஓட அஃபீஷியல் சிலபஸில் பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் ஆரம்பித்து 13வது கண்டென்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக தனித்தனி டாபிக் வைஸ் முடித்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் 14வது டாபிக், தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள். லைக் அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த நிலங்களுக்கு உண்டான ஊர்கள், அதனுடைய பெயர்கள், அதனுடைய தோற்றங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி TNPSC எக்ஸாமில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்குண்டான பதில்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நிலங்கள் தொடர்பாக என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமம் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, கந்தளி. தொண்டகப்பறை எத்திணைக்கு உரிய கருப்பொருள். தொண்டகப்பறை அப்படிங்கிறது குறிஞ்சி திணைக்கு உரிய கருப்பொருள். சிறுகுடி எந்த திணைக்கு உரிய ஊர்? சிறுகுடி அப்படிங்கிறது, சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சி, குறிஞ்சியில் இருக்கக்கூடிய ஒன்று. லைக் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐவகை நிலங்களுக்கும் உண்டான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த பகுதி, முல்லைங்கிறது காடு சார்ந்த பகுதி, மருதுங்கிறது வயல் சார்ந்த பகுதி, அதுக்கடுத்து நெய்தல், நெய்தல்ங்கிறது கடல், அந்த கடற்கரை சார்ந்த பகுதிகள், பாலைங்கிறது பாலைவனம் ரிலேட்டடான பகுதிகள். இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்குண்டான ஷார்ட்கட்டை உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தென் குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான ஊர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, நீலகிரி குறிஞ்சி ஊருக்கு உதாரணம். தென் பொருந்தாத ஒரு இணை ஆப்ஷன் மருதுங்கிறது நண்பகல். யாருக்கு மாலை வைத்து, இங்கே வைகரை வந்திருக்கணும் சரியா, மருதுக்கு நமக்கு நண்பகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தவறு. கார்காலத்திற்கு உரிய மாதங்கள், கார்காலத்திற்கு உரிய மாதங்கள் வந்து காரு, ஆடிக்கார் இல்லை ஆவணிக்கார், ஆவணி புரட்டாசி. தென் ஏற்பாடு அப்படிங்கிறது எல் ப்ளஸ் பாடுன்னு சொல்லுவாங்க. எல்லுங்கிறது ஞாயிறையும் பாடுங்கிறது மறையும் நேரத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது சூரியன் மறையும் நேரம், எல்பாடுங்கிறது பகல் பொழுதினுடைய பிற்பகுதி சாயங்கால நேரம். முதல் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதும் தான் முதல் பொருள், நிலமும் பொழுதும். தென் ஏற்பாடு அப்படிங்கிறதுல பாடு அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன, இப்போ நான் சொன்ன கண்டென்ட் தான் மறையும் நேரம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தினுடைய பெயர், தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயருக்கு உதாரணம் ஆப்ஷன் பி, கலர் நிலம். தவறான ஒரு இணை குறிஞ்சி, கபிலர், முல்லைங்கிறது ஓதல் ஆந்தையார் கொடுத்துருக்காங்க. இது தவறான ஒரு இணை ஆப்ஷன் பி. முல்லை நிலத்தில் நடைபெறக்கூடிய தொழில் குறிஞ்சி, முல்லை. ரெண்டாவது ஆப்ஷனா காடு, அங்கே காட்டு பகுதியில் என்ன இருக்கும்? குறிஞ்சி, முல்லை நிலத்தில் நடைபெறக்கூடிய தொழில் ஏறு தழுவுதல். முல்லை நிலத்திற்கு உரிய, முல்லை நிலத்திற்கு நிலத்தில் பொருந்தாத ஒன்று குறிஞ்சி, முல்லை ரெண்டாவது கண்டன். அதில் வந்து பொருந்தாத ஒன்று என்னன்னா சேர்ப்பன், சேர்ப்பன் அப்படிங்கிறது பொருந்தாதது. முல்லை திணையினுடைய தெய்வம் ரெண்டாவது கண்டன் திருமால், ரெண்டாவது கண்டன் திருமால். இதைத்தான் முறுக்கு தின்றால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. குறிஞ்சிங்கிறது ஃபஸ்ட்டு முருகனும், தென் அதுக்கடுத்து திரு தின்றக்கூடிய நிகழ்வை மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா ஷார்ட்கட்டில், திருமால் அப்படிங்கிறத. இதெல்லாம் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன். தென் மருத திணையின் பறை, மருத கொஸ்டின் நம்பர் 16, மருத திணையின் பறை அப்படிங்கிறது மணமுலா ஆப்ஷன் சி. தென் அடுத்து பொருந்தாத ஒரு இணை, பொருந்தாத ஒரு இணை என்ன? மருதம் அப்படிங்கிறது நண்பகல் அப்படிங்கிறது பொருந்தாத இணையாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படிங்கிறதுல நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மருதங்கிறது நமக்கு எதில் வந்திருக்கும்? குறிஞ்சி. யாருக்கு மாலை? குறிஞ்சி, முல்லை, மருதம், வைத்தால், வைகரையில் வந்திருக்கணுமா? ஸோ அதனால் இது வந்து மருதமில் தவறு. தென் மூதூர் எந்த திணைக்கு உரிய ஊர்? மூதூர் அப்படிங்கிறது மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், மருதம் அப்படிங்கிறது வயல் சார்ந்த பகுதி, ஊர். தென் யாமம் என்பது என்ன? யாமம் அப்படிங்கிறது குறிஞ்சி திணைக்கு உரிய சிறுபொருதல். யாருக்கு யாமம்? தென் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வம் ஃபஸ்ட்டு முறுக்கு, முருகன் குறிஞ்சி. தென் அடுத்து நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் பெயர் நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். கடைசி நமக்கு அந்த கடல்கரை சார்ந்த அந்த பகுதிகள் அப்படிங்கிறது கரை, கீழக்கரை, பாக்கம், பட்டின பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். தென் பாலை நிலத்திற்கு உரிய பறவைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து பருந்து, புறா, பருந்து. தென் நம்பியக பொருள் அன்பின் ஐந்திணைகளை இவ்வாறு கூறியுள்ளார். நம்பியக பொருள் அது வந்து என்ன என்ன கண்டென்ட்ல வந்து நமக்கு பிரித்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். அகத்திணையினுடைய வகைகள் ஏழு. தென் அதுக்கடுத்து
நான் நிலத்திற்கு உரிய ஊரினுடைய பெயர்களை பொறுத்துகன்னு கேட்குறாங்க. ஊரினுடைய பெயர்கள் ஃபஸ்ட்டு குறிஞ்சி எடுத்துப்போம். குறிஞ்சி அப்படிங்கிறது மலை சார்ந்ததா, ஆனைமலை. தென் முல்லைங்கிறது நமக்கு ரெண்டாவது காடு சார்ந்ததா, ஆலங்காடு. மருதுங்கிறது வயல் சார்ந்ததா, மருதுங்கிறது வயல் சார்ந்தது புளியஞ்சோலைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தென் அந்து நெய்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா கடல்கரை, அந்த கரை சார்ந்தது கோடிய கரை. தென் அடுத்து பொறுத்துக, குறிஞ்சி முல்லை மருதம் பாலை அதான் கொடுத்துருக்காங்க. துடி தொண்டகம் ஏறுகொற்பறை மணமுலா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி நமக்கு எடுத்துக்கிட்டோன்னா தொண்டகம் மென்ஷன் பண்ணுறாங்க. தென் முல்லைங்கிறது ஏறுகோட்பறை. தென் மருதம் அப்படிங்கிறது மணமுலா. தென் பாலை அப்படிங்கிறது துடி. பாலை இங்கே நம்ம இதுக்கு இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் மணமுலா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோமா ஒரு கேள்வி நம்ம பார்த்துருந்தோமே, அந்த கேள்வியை பேஸ் பண்ணி தான் அப்படி இங்கே வந்து கீழே வந்து கேட்டிருக்காங்க சரியா. அந்த கேள்வியை பேஸ் பண்ணி தான் இந்த மணமுலா அப்படிங்கிறத அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதே தான், ஊரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காட்டில் இருக்கக்கூடிய பகுதி ஓகேவா, அதை அடிப்படையாக வச்சு சிறுகுடி நம்ம இதை நம்ம முன்னாவும் பார்த்தாச்சு சிறுகுடி. தென் முல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்கக்கூடிய வயல் சார்ந்த பகுதி, பாடி சேரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. தென் அதுக்கடுத்து மூணாவது மருதம், மருதம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய ஊர் பேரூர் மூதூர். தென் நெய்தல் அப்படிங்கிறது பாக்கம் பட்டினம் அப்படிங்கிறது நமக்கு கடல்கரை ரிலேட்டடாக. தென் மறுபடியும் பொறுத்துக, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நமக்கு குறிஞ்சி அப்படிங்கிறது முறுக்கு முருகன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் ரெண்டாவது முல்லை கொடுத்துருக்காங்க, முல்லைங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தின்ற திருமால், தின்னது திருமாலை சொல்லுவோம். தென் குறிஞ்சி முல்லை. மூணாவது வந்து மருதம், மருதம் அப்படிங்கிறது இந்திரன், முறுக்கு தின்றா இன்பம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்போமா. தென் அதுக்கடுத்து நாலாவது நெய்தல், நெய்தல் அப்படிங்கிறது வரும் இன்பம், வரும் இன்பம் வரும் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அதனால் நெய்தல்ங்கிறது வரும், அதாவது முறுக்கு தின்றால் இன்பம் வரும் அல்லது இனிமை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் பாலை, அதனுடைய அந்த தொழில்கள் அப்படிங்கிற ரிலேட்டடாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா குறிஞ்சி எடுத்துப்போம். குறிஞ்சிக்கு வெறியாடலை மென்ஷன் பண்ணுறாங்க. தென் முல்லை அப்படிங்கிறது காலை தழுவல். மருதம் மூணாவது கண்டன் களை எடுக்கக்கூடியது வயல்களில். பாலை அப்படிங்கிறது சூறையாடல், பாலைவனத்தில் சூறையாடல். தென் அடுத்து சேம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதே கண்டென்ட் தான், மறுபடியும் அதே தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது யாரு, யாமம். ரெண்டாவது வந்து நமக்கு மாலை, ஃபஸ்ட் ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று. மருதம் அப்படிங்கிறது வைகரை, நெய்தல் அப்படிங்கிறது ஏற்பாடு. தென் மலை காடு வயல் கடல் அதே தான் கேட்குறாங்க. இதில் இந்த இருத்தல் இரங்கல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு கேள்வி அப்படியே கேட்பாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தானே, ஃபஸ்ட்டு குறிஞ்சின்னு கேட்காம மலைன்னு கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா. மலை அப்படிங்கிறது புணர்தல். ரெண்டாவது காடு, காட்டில் இருக்கிறத சொல்லுவாங்க ஓகேவா, காட்டில் இருக்கிறது இருத்தலை சொல்லுவாங்க. மூணாவது வயல், வயல் வந்து ஊடல். தென் கடல் நமக்கு கடலில் இறங்குறத சொல்லுவாங்க, கடலில் இறங்கல் அப்படிங்கிறது ஓகேவா. தென் அதே தான் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு சொல்லிட்டு குறிஞ்சி நமக்கு வந்து என்ன கண்டென்ட் வந்திருக்கோம் இப்போ தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். குறிஞ்சி அப்படின்னா புனர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே தான் பார்த்தோம் குறிஞ்சிங்கிறது புனர். ரெண்டாவது முல்லைங்கிறது காடா, காட்டில் இருக்கிறத சொல்லமா, இருக்கிறதுங்கிறது நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். மூணாவது மருதம், வயலா. ஸோ மருதம் அப்படிங்கிறது நமக்கு வயல் அப்படிங்கிறது ஊடல். நெய்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா கடல் பகுதியாக, அந்த பகுதியில் இறங்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போமா. ஸோ இதே கேள்வி தான் முன்னாடி கேட்டிருக்காங்க, அதை தான் மறுபடியும் இன்னொரு டைமும் கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. தென் இப்போ அஞ்சு பொழுதையும் கொடுத்து கேட்குறாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது. குறிஞ்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு யாரு அப்படிங்கிறது யாமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம் சரியா. இது ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் இதை டைரெக்டாக சொல்லிட்டு போகலாம். குறிஞ்சி அப்படிங்கிறது யாமம். தென் அதுக்கடுத்து முல்லை, ரெண்டாவது யாருக்கு மாலை சொன்னோமா, மாலைங்கிறது தேர்ட் ஆப்ஷன். மருதம் அப்படிங்கிறது வைகரை, வைத்தால். தென் நெய்தல் அப்படிங்கிறது என்ன, அதாவது ஏற்பாடு. பாலை அப்படிங்கிறது நன்மை இருக்குது, ஆப்ஷன்
டி பி வந்து நண்பகல் அப்படிங்கிறது. ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா அதே தான் மறுபடியும் கேட்குறாங்க. எத்தனை தாட்டி தான் இதே கேள்வியை பார்க்குறது? தென் இதுவும் அதே தான் கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? காருக்கு பார்த்துருந்தோமா? காருங்கிறது ஆடி கார் இல்லை ஆவணி, அதுக்கு அடுத்து மாதம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோமா? ஆடி இல்லை ஆவணி அப்படின்னு பார்த்துருந்தோமா? அப்போது ஆவணி புரட்டாசி அப்படிங்கிறது கார் காலம். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ரெண்டு, ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ரெண்டு இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம அடுத்ததையும் பார்த்துடலாம். ரெண்டாவது, அதுக்கடுத்து முன்பணி காலம் அப்படிங்கிறது மார்கழி தை. முன்பணி காலங்கிறது மார்கழி தை. தென் முதுவேனிற் காலங்கிறது ஆனி ஆடி. குளிர்காலங்கிறது ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2, 1, 4, 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2, 1, 4, 3ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. தென் சிறுமலை, ஆற்காடு, ஆத்தூர், கீழக்கரை. சிறுமலை பூம்பாறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆற்காடு பனையபுரம், ஆத்தூர் கடம்பூர், கீழக்கரை நீலாங்கரை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கரை அப்படின்னு வந்தால் நமக்கு எதில் வந்திருக்குன்னு சொன்னோம்? கரை அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து பார்த்தோன்னா கடற்கரைக்கு போயிடணும். கடற்கரைக்கு போயிடணுமா? அப்போ நமக்கு எடுத்துக்கிட்டமாக்கும் நெய்தலில் சொல்லணும். அதாவது நாலாவது ஆப்ஷனுக்கு ரெண்டு. ஓகேவா? தென் ஊரு ஊரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயலில் இருக்கக்கூடிய பகுதி வரணும். வயலில் இருக்கக்கூடிய பகுதி நமக்கு மருதம் அப்படிங்கிறது வந்திருக்கணும். சரியா? மருதம் அப்படிங்கிறது. தென் காடு, ஆர் காடு ரெண்டாவது இருக்கக்கூடியது. குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை இருக்கா? முல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோமாக்கும் காடு அப்படிங்கிறது வந்திருக்கணும். மலை அப்படிங்கிறது நமக்கு குறிஞ்சி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன டாப்பிக்கில் இந்த நிலங்கள் தொடர்பாக கேட்கப்பட்ட கண்டென்ட் அப்படிங்கிறது இவ்வளோ தான். தென் ஊரும் பேரும் அப்படிங்கிற இன்னொரு கண்டென்ட் இதே டாபிக் தான். அதாவது இந்த 14வது டாப்பிக்கோடு சேர்ந்தது தான். இதில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளின் அளவு வந்து 1/8 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் தபோலி எனும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியது? மராட்டிய மாநிலத்தில் இருக்குது. தென் பெற்றோரை குறிக்கக்கூடிய அம்மை அப்பன் எனும் சொற்கள் எந்த பகுதியை சார்ந்தது? அம்மை அப்பன் எல்லாமே நாஞ்சில் நாட்டு பகுதியை சார்ந்தது. தென் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைத்த நெடுஞ்சாலை மங்கமாள் சாலை என அழைக்கப்படுகிறது? எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையில் சொல்கிறாங்க. தென் கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் அப்படிங்கிறது எங்கே? பறவைகள் சரணாலயம் கோவன்புத்தூரில் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை கொண்ட நீரிலும் வாழக்கூடிய பறவை வந்து ஆப்ஷன் ஏ பூ நாரை. சரியான விடையை தேர்ந்தெடு. பறவைகள் இடமிட்டு இடம்பெயரக்கூடிய நிகழ்வை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வலசை போதல்னு சொல்லுவோம். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றில் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எது? தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்கள் ஆப்ஷன் பி வடுவூர். விளம்பி அப்படிங்கிறது வந்து பொதுவாக என்னது? விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர். விளம்பிங்கிறது ஊர் பெயர். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? காடுகளில் வாழக்கூடிய மக்கள் விலங்கின் பெயர் ஊடு ஊர் அந்த விலங்கினுடைய பெயர் அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய ஊர் வந்து ஆட்டையார்பட்டி. தென் ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆற்காடுங்கிறது அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி. தென் புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் என்ன ஊர்? ஆப்ஷன் புலிப்பேரி. ஆப்ஷன் சி புலிப்பேரி. தென் துள்ளம் அப்படிங்கிறது தற்போது எவ்வாறு கூறப்படுகிறது? துள்ளம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தண்டலம். தொண்டை நாடு அப்படிங்கிறது டாஸ் உடைத்து, சோறுடைத்து. தென் நெய்தல் நிலத்திற்கு பொருத்தமான ஊர் பெயர், நெய்தல் அப்படிங்கிற அந்த நிலம், ஸோ கடற்கரை பகுதி அப்படிங்கிறது கீழக்கரை பட்டினப்பாக்கம். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேர் ஊர்களை நம்ம என்ன பேர் சொல்லியிருப்பாங்க? பழங்காலத்தில் பட்டினம். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டாஸ் எனவும் சிற்றூர்கள் டாஸ் எனவும் பெயர் பெற்றது. பேரூர்களை பட்டினம்னு சொல்லிட்டு சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் பட்டின பாக்கம் அப்படிங்கிறது எல்லாமே கடலை பக்கத்தில், கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களை தான் பட்டினம் பார்க்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் தென்னிந்தியாவில் ஏதன்ஸ் நகர், தென்னிந்தியாவினுடைய ஏதன்ஸ் நகர் அப்படிங்கிறது மதுரை. கல்வெட்டுக்களில் காணப்படக்கூடிய மதுரை அப்படிங்கிறது எவ்வாறு மாறியிருக்கு? மதுரை அப்படிங்கிறது தான் நமக்கு மதுரை அப்படிங்கிறது மாறியிருக்கு. தென் வேறுபட்ட இணை, முசிறிங்கிறது பேரியார், வெனிஸுங்கிறது மார்கோபோலோ, கொற்கை தாமிரபரணி, தென் வந்து காவிரி பூம்பட்டினம்,
காவிரியார், இது பெரியார்னு மாற்றிக்கோங்க, பெரியார் அப்படிங்கிறது பெரியார்னு கொடுத்து வச்சுருக்காங்க. வெனிசு மார்கோபோலோ அப்படிங்கிறது நமக்கு தவறான ஒரு இணை, முசிறிங்கிறது பெரியார்னு மாற்றிக்கோங்க, ஓகேவா. தென் கோக்கோதை நாடு பார்பு புள்ளினம் அல்லற்பழம், இதில் ரைட் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு பறவை இனம் சேற்று வயல் சேரநாடு குஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் கோக்கோதை நாடுங்கிறது சேரநாடை மென்ஷன் பண்ணக்கூடியது, கோக்கோதை நாடுங்கிறது சேரநாடை மென்ஷன் பண்ணக்கூடியது. பார்ப்பு அப்படின்னா தான் குஞ்சு. தென் புள்ளினம் அப்படிங்கிறது பறவை இனம். அல்லற்பழம் அப்படிங்கிறது சேற்று வயலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து புறம் பட்டினம் பாக்கம் புலம் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்குறாங்க. புலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஊரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, புலம் அப்படிங்கிறது நமக்கு நிலம், சாரி ஊர் இல்லை, புலம்ங்கிறது நிலம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புலம்ங்கிறது. தென் அதுக்கடுத்து புறம் கொடுத்துருக்காங்க. புறம் அப்படிங்கிறது ஊர், இதுதான் ஊர், புறம்ங்கிறது ஊர், புலனுங்கிறது நிலம். தென் பட்டினம் அப்படிங்கிறது நமக்கு என்ன, பாக்கம்ங்கிறது என்ன, பட்டினங்கிறது பெரிய ஊராகவும் பாக்கங்கிறது சிற்றூராகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் திருவரங்கம் திருச்சிற்றம்பலம் திருமறைக்காடு அங்கையர்கன்னி, இதில் அங்கையர்கன்னி அப்படிங்கிறது நம்ம மீனாட்சி அப்படிங்கிறது பல டைம் பார்த்துருக்கோம், கரெக்டாக அங்கையர்கன்னிங்கிறது மீனாட்சி அப்படிங்கிறது பல டைம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி திருவரங்கம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம், திருவரங்கம் ஸ்ரீரங்கம். திருச்சிற்றம்பலங்கிறது சிதம்பரம், திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யம், அங்கையர்கன்னிங்கிறது மீனாட்சி. சிதம்பரம் அடுத்து மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இதில் சிதம்பரம் அப்படிங்கிறது திருச்சிற்றம்பலம், சிதம்பரம். தென் ஆப்ஷன் ரெண்டாவது வேதாரண்யம் அப்படிங்கிறது நமக்கு திருமறைக்காடு, வேதாரண்யம் இங்கே நம்ம பார்த்தோம்ல, ஸோ இங்கே நம்ம பார்த்தா அதே கேள்வி தான், திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யம் அப்படிங்கிறது, திருவரங்கங்கிறது ஸ்ரீரங்கம், தென் திருமறைக்காடு அப்படிங்கிறது சிதம்பரம், அங்கையர்கன்னிங்கிறது மீனாட்சி, அதைத்தான் இங்கே மறுபடியும் கேட்குறாங்க. தென் அதுக்கடுத்து விருதாச்சலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, விருதாச்சலம் அப்படிங்கிறது திருமுதுகுன்றம். தென் கடலூர் அப்படிங்கிறது நமக்கு திருப்பாதி புலியூர். பாண்டிய நாடு சோழ நாடு சேரநாடு தொண்டை நாடு, இதில் எது அப்படிங்கிறது கேட்குறாங்க. பாண்டிய நாடுங்கிறது ஆப்ஷன் ஒன்று மதுரை அப்படிங்கிறது, சோழ நாடு புகார், தென் வந்து சேரநாடு அப்படிங்கிறது வஞ்சி, தென் தொண்டை நாடு அப்படிங்கிறது நமக்கு காஞ்சியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் அறுவை வீதி கூழ வீதி பொன் வீதி மறையவர் வீதி அப்படிங்கிற வீதியை கொடுத்து கேட்குறாங்க. இதில் அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கக்கூடிய இடம், அறுவை வீதிங்கிறது ஆடைகள் விற்கக்கூடிய வீதி. தென் கூல வீதி அப்படிங்கிறது தானியங்கள் விற்கக்கூடிய வீதி. தென் பொன் வீதி அப்படிங்கிறது பொற்கடை வீதி. தென் மறையவர் வீதி அப்படிங்கிறது அந்தனார் வீதி. தென் அடுத்து அதே தான் கேட்குறாங்க, ரைட் சைடு ஒன்றே ஒன்று மாற்றி கொடுத்துருக்காங்க. அறுவை வீதி அப்படிங்கிறது நமக்கு ஆடைகள் விற்கக்கூடியது, கூல வீதிங்கிறது தானியங்கள், பொன் வீதிங்கிறது பொற்கடை, மறையவர் வீதிங்கிறது மன்னர் வாழும் வீதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஓகே, இவ்வளோதான் நமக்கு இந்த 14வது கண்டென்ட்டில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள். இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15, 16, 17, 18, 19, 20, 21 இன்னும் நம்ம ஒரு 7 வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 7 வீடியோ பார்த்தோம்னா பார்ட் சி அப்படிங்கறதும் ஓவர், இதுக்கு முன்ன பார்ட் பி அப்படிங்கறது நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணி முடிச்சாச்சு, சரியா. தென் அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சோசியல் சயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணி முடிச்சாச்சு, சயின்ஸ் மட்டும் இருக்கு, சயின்ஸோட ஃபுட்டேஜும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துறேன், சரியா. அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே கரெக்டா உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய தமிழன் ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம பகிர்ந்துக்கோங்க. நீங்க சப்போர்ட் பண்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நானும் கொஞ்சம் உற்சாகமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.